ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளே ஒரு ஆளா அமைச்சு நம்ம பண்றதையும் பார்த்து நிறைய பேர் பண்றாங்கன்னா இதோட சொல்ல வார்த்தைகளே இல்ல. பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நல்லா ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம என்ன எண்ணத்துல பண்றோம்னு தெரியும், நம்ம நல்ல எண்ணத்துல பண்றோம். அது என்னன்னா இவன் பண்றாங்கிற மேட்டர்ல இவெல்லாம் பண்றானே அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. நம்ம ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்து பண்றதுனால ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்கள பத்தி ஒன்றும் இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்றதை தாண்டி மக்களே பதில் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களே கமெண்ட்ஸ்ல போய் அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. 98% அப்படி இருந்தால் 2% அப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு நான் எது சொல்லுவாங்க, மக்களே மக்கள் சொல்லிடுறாங்க. நான் 98% மக்களை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அவங்க தான் என்னுடைய பூஸ்ட் சார். சார் காஞ்சனாப்பூர் லாரன்சனை படுறாங்க சார். ஸோ அது லாரன்சனுடைய படம், அது அண்ணன் தான் சொல்லணும். ஸோ அதில் எனக்கு தெரியல சார். சார் ஆமாம் சார், அண்ணன் அண்ணனுடைய இதில் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அது நான் தேட்டருக்கு கீழே ஃபஸ்ட்டாக வரும் சார். இல்லை சார் இல்ல சார், ஆக்சுவலா ரீச்சுக்காக பண்ணல சார். அது மூலமா ஹெல்ப் கேட்டு வரவங்க வந்து இப்ப நிறைய வெளியூர் பேர் ஊர்ல இருந்தா வராங்க சார். நம்ம கிட்ட நான் தனியா தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லாரன்ஸ் சொன்ன வந்து இந்த பாத்துட்டு ஓகே நீ நல்லா பண்ற அப்படின்னு ஒரு ஸ்கூல் டாய்லெட் விஷயமா நான் அப்படி பாக்க போயிருந்தேன். அவங்க தான் கேட்டிருந்தாங்க என்ன முத முதல்ல நான் ஐடி வரைக்கும் காசு யாத்தையும் வாங்கி பண்ணதே கிடையாது. இப்ப கூட நான் ஒரு சமீபமாக லாரன்சனை கூட சேர்ந்து பண்ணுறது கூட நான் 50% அண்ணன் 50% ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் நம்ம திருவண்ணாமலை கிட்ட ஒரு ஸ்கூலுடைய டாய்லெட் வந்து ரொம்ப சீரமைச்சு ஒரு பக்காவாக பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதோடைய பட்ஜெட் வந்து 15 லட்சம் வந்துச்சு காங்கிரீட்டாக பண்ணும்போது. அது ஷீட்டில் பண்ணால் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 லட்சம் வச்சிருந்தேன். அப்போ லாரன்சன் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க உன்னால் ஏதாவது முடியல அப்படின்னு என்கிட்ட வந்து கேளு அப்படின்னாங்க. அப்போ நான் அண்ணன்கிட்ட போய் ஆனால் ஒரு 5-5 லட்சம் ரூபா இருக்கு 3 லட்சம் ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது டே இல்லை இல்லை நீ முத முதல்ல என்கிட்ட கேட்டதே கிடையாது ஸ்கூலுக்காக கேட்குறேன் இந்த விஷயம் மட்டும் நானே ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான். மற்றபடி தனியாகவும் பண்ணுவேன், அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுவேன். ஏன்னா அண்ணனு இப்போ ரொம்ப பிஸியில் இருக்காங்க, நிறைய இப்போ டிராக்டர்லாம் 10 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது முடியாததுனா சேர்ந்து பண்ணுவோம். நான் தனியாகவும் பண்ணுறேன், எல்லாமே மாற்றம் தானே, மாற்றம் தான். ஆமாம், ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தரால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, நாங்கள் ஃபீஸ் கொடுத்து கட்டி அந்த காலேஜ் படிக்க வச்சா அதே இந்த பொண்ணுக்கு மாற்றம் இல்லை, அவ்வளோதான். ஓ கரெக்டாக கேட்டீங்க பார்த்தீங்களா, அதனால தான் என் லைஃப்பில் பொண்டாட்டி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே சந்தோஷமாக இருக்கேன். அதாவது 2 சைடு லவ் 1 சைடு லவ் தாண்டி இது வந்து ஒரு மக்கள் லவ்வாக இருக்குது, நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு வந்து அதனால தான் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது ஹெல்ப் பண்ணேன், ஹெல்ப் பண்ணுங்கிறது நிறைய சம்பாதிக்கணும் தோணுது. ஏன்னா அவ்வளோ குழந்தைங்க வந்து ஹார்ட் ஆப்ரேஷனு அது இல்லாமல் நிறைய நமக்கு நம்மளையும் ஒரு ஆள் அமைச்சு மனுலாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய சம்பாதிக்கணும், இந்த இவ்வளோ காசு நம்ம இவ்வளோ செய்யலாமே அப்படின்னு தோணுது.